வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அண்ணா தமிழ். இன்னைக்கு நம்ம ரியல்மி 8 சாரி நார்சோ 35G ரெண்டும் ஒன்று தான். இதில் வேறு பேர் இருக்குது, டிசைன் இருக்குது, வேறு வேர்ஷன் இருக்குது. 6GB 128GB வேர்ஷன். இதோ இதுதான் நார்சோ, பார்த்துக்கோங்க. இதுதான் ரியல்மி, பார்த்துக்கோங்க. இதுதான் நார்சோ. இந்த நார்சோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மற்றபடி ஸ்பெக்ஸ் அதே தான். டிமென்சிட்டி 700 5G ப்ராசஸர் இருக்குது. அதுக்கப்புறம் 90Hz 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் ஸ்மார்ட் 5G பவர் சேவிங்கா, 5000 mAh குட்டியாக போட்டிருக்கு. பவர் சேவிங் அப்படின்னு இங்கே சைடில் போட்டிருக்கு. 48MP நைட் ஸ்கேப் கேமரா, ஏன்னா வந்து இன்னும் 2MP போடலை, அது போடக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரேசிங் சில்வர். அதை தவிர வந்து இது வேறு எந்த கலரு? இதுதான் ரேசிங் சில்வரா? அது வந்து 4G வெர்ஷன், அது வேறு டிசைனில் இருக்குது. இது வந்து 5G வெர்ஷன். ரெண்டு வெர்ஷன் லான்ச் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து 4G வெர்ஷன் வேணாம், 5G வெர்ஷன் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுனால இதை அனுப்பியிருக்கேன். ஆமாம், எல்லாம் கேட்குறாங்க 5G வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் 5G வெர்ஷன் கேட்டோம். சார் வேல்யூ 1.190. இது வந்து ஹெட் சாரு. பாடி சார் 1.173. என்னையா இவ்வளோ அதிகமாக இருக்குது 5G-னாலையா? ஏன்னா இவ்வளோ பேண்ட்ஸ் இருக்குங்க. 5G பேண்ட்ஸு SA N1, N28A, N41, N78. அதுக்கப்புறம் NSA வந்து N41, N77, N78. பாருங்கள், ஒன் ப்ளஸ் கொடுக்குறாங்களா இவ்வளோ பேண்டு? 15000 ஃபோனில் இவ்வளோ பேண்ட் கொடுத்துருக்காங்க ரியல்மி நார்சோக்கு. இதெல்லாம் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லுங்கள் போய். இது வந்து 9W 2A 18W சார்ஜர் தான். ஏன்னா 4G வெர்ஷனில் வந்து 30W கொடுக்குறாங்க. இது 5G இல்லையா, காஸ்ட் கட்டிங்க்காக 15000 எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இதில் வந்து 18W தான் கொடுத்துருக்காங்க, 30W இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது 6GB 128GB இது மட்டும்தான் இருக்குது. ஏன்னா ரியல்மி 8 5G வந்து 4GB 64GB இருக்குது, அது வந்து 14000 விற்கிறாங்க. 4GB 128GB வந்து 15000. 16000 தான் மோஸ்ட்லி, இல்லை மோஸ்ட்லி இது 16000 தான் விற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அடுத்தது வந்து ரியல்மி 8 5G 128GB 8GB வெர்ஷன் இருக்குல்ல. மற்றபடி டைமென்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. மேனுஃபேக்சரிங் டேட் வந்து ஜூனு, அவ்வளோதான், வேறு எதுவும் போடல. திருப்பி திருப்பி சுற்றி சுற்றி அதே தான் போட்டிருக்கு. ஃபீல் த பவர். அந்த பாக்ஸ் நீளமாக இருக்கும், இது கொட்டையாக இருக்குது. ஆமாம், இது நீளமாக இருக்குது, இது நீளமாக இருக்குது. ரியல்மி 8 வந்து எல்லோ கலராக இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, கேஸ் இருக்கு. அதே கேஸ் இல்லை, ஆமாம் அதே கேஸ் தான், ரெண்டுத்துக்கும் ஃபிட் ஆகும் போல் இருக்கே. இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கு, ஆனால் டைட்டாக இருக்கிறது நல்லது, ஃபிட் ஆகுதுங்க. டிசைன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. இந்த டிசைனை பார்ப்போம். மற்றபடி அதே பஞ்சோல் தான். ஃப்ரண்ட்ல பாக்கிறதுக்கு எதுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது, அதே தான். ரைட் சைடு சைட் மவுண்டட் தான் இருக்குது. ஏன்னா இது எல்சிடி ஸ்க்ரீன் தான், ஆம்லெட் ஸ்க்ரீன் கிடையாது. 90Hz இருக்குது, ஃபுல் ஹெச்டியும் இருக்குது. லெஃப்டில் வந்து வால்யூம் ராக்கர்ஸ், அதாவது ரெண்டு சேர்த்து ப்ரெஸ் பண்ணலாம்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட் இருக்குது. டாப்பில் எதுவும் இல்லை, செகண்டரி மைக்ரோஃபோன் கிடையாது. பாட்டமில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. ப்ரைமரி மைக்ரோஃபோன் யூஎஸ்பி டைப் சி போட்டு, ஸ்பீக்கர் சிங்கிள்ஸ் மோனோ ஸ்பீக்கர் தான். பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டலை, ஆனால் அந்த மேட் ஃபினிஷ் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ரேசிங் ஃபினிஷும் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம், எப்படியும் கேஸ் போட்டு தானே யூஸ் பண்ண போகிறோம். 65W கிடையாது, 18W சார்ஜர் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி கேபிளும் இருக்குது. ஓகே, ஹெட்ஃபோன்லாம் கிடையாது. ஹெட்ஃபோன்லாம் கொடுக்க நிறுத்தி பல காலங்கள் ஆச்சு நிறைய கம்பெனிஸு. இந்த ஐக்கு விவோ இவங்கெல்லாம் தான் கொடுத்துட்ருக்காங்க, அதுவும் கொஞ்சம் ஃபோன்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. சரி, நம்ம பூட் பண்ணிவிட்டு என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். அதே தான் இருக்கும், செக் பண்ணிட்டு கேமராவில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, அப்டேட் ஏதாவது விட்டுருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. நார்சோ 35G இதில் ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் பார்த்தா இவங்களோட ஆப்ஸ் இருக்குது கொஞ்சம். அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், அமேசான், ஸ்னாப் சாட், மோர் ஆப்ஸ் வேறு இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸு. டார்க் மோட் இருக்குது, என்எஃப்சி கிடையாது.
வேற என்ன இருக்கு? டுவல் பேண்ட் வைஃபை இருக்கு. ஆ, முக்கியமான ஒன்று பார்த்தேனே, இங்கே போனால் ஆண்ட்ராய்ட் 11, ரியல்மி 2.0 இதெல்லாம் ஓகே. 6GB ரேமில் எக்ஸ்பேன்ஷன் ரேம் 5GB பார்த்துக்கோங்க. 5GB வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம், மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு, இப்போ இதை இது பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணால் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ரியல்மி 8 5G கிடையாது. தூங்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு. ஆ, நைட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுமா நம்ம யூசேஜ் எல்லாம், அதுக்காக ஸ்லீப் கேப்சூல். நேவிகேஷன் ஸ்டேட்டஸ் பாரில் வந்து நான் இது தான் செட் பண்ணியிருக்கேன், கெஸ்டர்ஸ் தான் எனேபிள் பண்ணியிருக்கேன். அடுத்தது டிஸ்பிளே, டிஸ்பிளே எங்கே இருக்குது? டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் 600 nits வந்து மேக்ஸிமம் பிரைட்னஸ் போகுமா. ஓஎஸ்ஐ இது இருக்குது. அப்புறம் ரிஃப்ரெஷ் ரேட்டு, ரியல்மி ஃபோன் யூஸ் பண்ணதுனால இது எங்கே இருக்குன்னு மறந்து போச்சு. மோரில் தான் இருக்கும் போல் இருக்கு, ஒழிச்சு வச்சுருக்கேன். விவிடு ஜென்டல் ரெண்டு மோட் இருக்குது. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோ செலக்ட், 90 60 ரெண்டு மோடும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகிடும். ஸ்க்ரீன் டிஸ்பிளே, ஃப்ரண்ட் கேமரா இதில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிடையாது ஃபீச்சரு. சரி, வேறு என்ன? ஃபிங்கர் பிரிண்ட் செட்டப் பண்ணுவோமா? ஃபிங்கர் பிரிண்ட் என்ன? ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு என்ன செக்யூரிட்டி? செக்யூரிட்டி ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, பாஸ்வேர்ட் அண்ட் பயோமெட்ரிக்ஸ் இதுலேயே இருக்கே. ப்ரைவசி பார் ஒரு டைம் வந்து இது போட்டு வரேன் ஃபேஸ் எல்லாக்கு. ஆ, அதுவே சொல்லுது நீங்கள் வந்து இது காமன் பாஸ்வேர்டு. இன்னும் அப்படியே பயங்கரமாக வைப்ரேஷன் தூக்குது. ம், சவுண்ட் இங்கே அடிக்குதே. டன். ஸ்க்ரீன் ஆஃப் லாக், லைட் டச் ஃபர்ம் டச்? லைட் டச், கக்கி வைக்கவே இல்லை, அன்லாக் ஆகிடுது. அதுதான் ரியல்மி. சரி, அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எய்டா சிஸ்டம், 6GB வந்து 5.6GB ரேமு, அதில் வந்து அவைலபிள் 2.9GB. 128GB வந்து 107GB, அதில் வந்து ஃப்ரீ ஸ்பேஸு 101, ப்ளூடூத் 5.1 இருக்குது, டிமென்சிட்டி 700, கார்டெக்ஸ் A55 A76, பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி தெரியும். 700 ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசர் தான், 90Hz டிஸ்பிளே இருக்குது, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான், மாரி G52 MC2 GPU, ஒரு மிட்ரேஞ்சுக்கு ஒரு டீசெண்டான ஜிபி தான், டுவல் பேண்ட் வைஃபை இதெல்லாமே இருக்குது. அடுத்தது டிஆர்எம் இன்ஃபோவில் போனால் ஹெச்டிஆர் சப்போர்ட், 1690 HDR சப்போர்ட் எங்கேயா? HDR டிஸ்பிளே கிடையாது. HLG, HDR HLG எதுவுமே போடலை இதில். டிகோடர் இவ்வளோ தான் போட்டிருக்கு. வைட் வேன் எல்லாம் சப்போர்ட் இருக்குது, அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ப்ரைம்லலாம் ஹெச்டி வீடியோ ப்ளே பண்ணலாம். ஓகே, எல்லாமே இருக்குது. லைசன்ஸ், அப்ராக்சிமேட்டி கிராவிட்டி, ஸ்டெப் கவுண்டர், ஓரியன்டேஷன் எல்லாமே இருக்குது. மீடியா டெக் தான், ரா சப்போர்ட் எதிர்பார்க்கலாமா? இருக்கும், இருக்குது, ரா சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அடுத்தது கேமரா, 48MP, அதில் அதுலேயும் அதே தான், 48MP தான். டச் டு ஃபோக்கஸ், டச் டு ஃபோக்கஸ் 2X 5X 10X கூட போகலாம் யா, இருந்தாலும் அது ஒரு கிமிக். HDR AI போர்ட்ரேட்டு, 48MP மோடு, சரி, மேக்ரோ, அல்ட்ரா மேக்ரோ, வீடியோ செட்டிங்ஸ் அப்படி பாரு பார்ப்போம். 4K கொடுத்துருப்பாங்க, 48MP 4Kவா? எஸ். அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது, 1080p தான் இருக்குது, 4K. ஃப்ரண்ட் கேமரா 1080p தான். ஓகே,
சரி சாம்பிள்ஸை பார்ப்போமா? ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் செக் பண்ணிடுங்க. Realme Narzo 30 5G, இதோட 1080p கேமரா சாம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம். டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது, ஃபோக்கஸ், நான் ஃபோக்கஸ் பண்ணல, டஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணல, வெறும் இந்த ஃபோக்கஸ் தான், ஃபோக்கஸ் ஓகே. டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது, ஒயிட் பேலன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் சொல்லுங்கள். என்னோடய வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் ஜூம் ஆப்ஷனும் இருக்குது, வீடியோவில் வந்து 2x 5x ஜூம் வரைக்கும் போய்க்கலாம். இதில் அல்ட்ரா வைட் சென்சார் கிடையாது, வெறும் 48MP மெயின் கேமரா தான். இது தவிர வந்து 2MP டெப்த்து, 2MP மேக்ரோ கேமரா இருக்குது. 1080p 30fps தான் மேக்ஸிமம், 4K ஆப்ஷன் கிடையாது. நார்சோ 30 5G 1080p 30fps தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இதில் அல்ட்ரா ஸ்டடி மோட் ஆன் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டடியாக இருக்கா, நடந்து தான் பேசிகிட்டு இருக்கேன், ஸ்டடியாக இருக்கா, எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமராலேயும் அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது, அது நம்ம எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். நார்சோ 30 5G ஃப்ரண்ட் கேமரா 16MP ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் தான் பார்த்துட்ருக்கோம். என்னோடய வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது, டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, ஒயிட் பேலன்ஸும் டீசெண்டாக தான் இருக்குது. என்னோடய வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டெபிலைசேஷன் ஏஏ ஸ்டெபிலைசேஷன் தான், கொஞ்சம் கண்டிப்பாக ஷேக் இருக்க தான் செய்யும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஓகே ஓகே மாதிரி தான் தெரியுது. நீங்கள் எப்படி இருக்குது குவாலிட்டி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நார்சோ 30 5G ஃப்ரண்ட் கேமரா வித் அல்ட்ரா ஸ்டடி மோட், நார்மல் மோடுக்கும் அல்ட்ரா ஸ்டடி மோடுக்கும் எதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ஷேக் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் நடந்து தான் இருக்கேன். இதில் வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தான் தெரியுது, நம்ம அவுட்புட்டில் பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஃபோட்டோ சாம்பிள்ஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இந்த இதை ஆடியோ குவாலிட்டியும் வீடியோ குவாலிட்டியும் செக் பண்ணிட்டு முடிச்சுப்போம். ஓகே, HDR டிஸ்பிளே கிடையாது, பிக்சர் குவாலிட்டி அட்வான்ஸில் போய் 1080p. ஓகே, HDR டிஸ்பிளே கிடையாது, ஆனால் பிரைட்னஸ் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணுவோம். மோனோ ஸ்பீக்கர்ஸில் பாட்டம் ஃபயர் ஸ்பீக்கர் லவுடாக தான் இருக்குது. ஓகே, இதே லவுடாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரியல்மி 8 5G இல்லை நார்சோ 30 5G இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் அநேகமாக 17000 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் 16000 இருக்கும். 6GB 128GB இந்த வேர்ச்சுவல் ரேமு, இந்த மாதிரி கிமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. இதை அட்ராக்ட் பண்ணுற நார்சோ. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் சீவச்சன், ஐயப்பன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.